Assalamu alaikum and hi everyone. Welcome to coolkitchen.com. இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி மில்க் கேக். வெறும் பால், சர்க்கரை இந்த ரெண்டு பொருள் இருந்துச்சுன்னா போதும், மேஜர் இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மில்க் கேக் செய்யறதுக்கு முதல்ல மில்க் வந்து சூடாக்கிக்கலாம். அதுக்கு நான் 2 லிட்டர் மில்க் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான மில்கா இருந்துச்சுனாக்கா நல்லா இருக்கும். பால் நல்லா கொதிக்கட்டும். இந்த பால் வந்து பாதியா ஆகிற வரைக்கும் நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். எடை எடையில இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம், பொங்கி போயிடும். அப்படி இல்லைன்னாக்கா, ரொம்ப திக்கான மில்கா இருந்துச்சு அப்படின்னாக்கா பிடிச்சுக்கும். பால் நல்லா கொதிக்குது, இது நல்லா சுண்டி வரணும். இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பால் நல்லா குறைஞ்சிருக்குது, இன்னி கம்மியாகணும். நல்லா பாதிக்கு பாதி கம்மியாச்சுனாதான் நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போக முடியும். சிம்மில் வச்சு கூட செய்யலாம், சிம்லேயே வச்சா கொஞ்ச நேரம் ஆகும். பாருங்க, இப்போ பால் ஒரு பாதி அளவுக்கு குறைஞ்சிருக்குது. ஆடையும் பாருங்க நல்லா விழுந்திருக்குது. இந்த சைட்ல எல்லாம் ஆடை வந்துச்சுனாக்கா அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி பாதி அளவுக்கு குறைஞ்ச உடனே லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து பன்னீர் வந்து தனியாக, பால் தனியாக பன்னீர் தனியாக பிரியும் இல்லைங்களா, அது மாதிரி ஆயிரும். அதனால கம்மியான அளவுக்கு தான் லெமன் ஜூஸ் சேர்க்கணும். அப்போ பால் வந்து பொடி பொடியாக இருக்கும். ரொம்ப கெட்டி கெட்டியாக பன்னீர் மாதிரி ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் கொஞ்சம் பொடி பொடியாக அப்படியே தெரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். பாருங்க, பால் நல்லா கம்மியாயிருச்சு. இன்னி கொஞ்சம் கூட கம்மியாகணும், அப்புறமா தான் சுகர் சேர்க்க முடியும். இப்போ பாருங்க நல்லா கம்மியாயிருச்சு. நம்ம 2 லிட்டர் பால் சேர்த்தோம், 1/2 லிட்டர் பால் அளவுக்கு ஆயிருக்குது. இந்த ஸ்டேஜில் சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் சுகர் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் சுகராக சேர்த்துக்கலாம். பாருங்க, 1 கப் சுகர் சேர்த்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஒரேடியே சேர்த்துட்டாக்கா நிறைய தண்ணி விடும், அப்படி இல்லைன்னாக்கா அடி பிடிச்சிக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சுகர் எல்லாம் மெல்டான உடனே ghee சேர்த்துக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் ghee சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதிகமாக ஒரேடியாக சேர்த்துக்காம ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் மில்க் கேக்கை சேர்க்குறோமோ அதில் ghee அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க நல்லா பபிள்ஸ் வருது. இது பாருங்க எப்படி இருக்குது, மணல் மணலாக அருமையாக இருக்குது. பாருங்க, இது வந்து நம்ம கம்மியான அளவுக்கு இந்த லெமன் ஜூஸ் சேர்த்தா மட்டும்தான் இப்படி வரும். அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போ பாருங்க, இது வந்து இந்த பேனை விட்டு ஒட்டாமல் வரும்போது நம்ம எடுத்துடலாம். பேன்லேருந்து தனியாக வருது. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மோல்டில் சேர்த்துடலாம். ghee அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இது சூடாக இருக்கும்போது உடனே செஞ்சிடணும். இப்போ இதை கவர் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு டவல், நல்ல பெரிய ஒரு டவல் எடுத்து இதை வந்து சென்டரில் வச்சு நல்லா கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 4 மணி நேரம் கூட இப்படியே வச்சிடலாம். பாருங்க, ஒரு 3-4 மணி நேரம் நான் வந்து நல்ல டவலில் வந்து கவர் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் 1 மணி நேரம். இப்போ எடுத்து கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். இந்த சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு டீமோல்ட் பண்ணிக்கலாம்.
பாருங்க எவ்வளவு அழகா டிமோல்ட் ஆயிருக்கு இப்போ இத கட் பண்ணி பார்க்கலாமா பாருங்க கலர் எவ்வளவு அழகா இருக்குது இந்த சென்டர்ல எல்லாம் பாத்தீங்களா கலர் எப்படி இருக்குது அப்படினே இந்த கலர் எப்படி வரும்னாக்க நம்ம டவல்ல போட்டு நல்ல கவர் பண்ணி வைக்கிறோம் இல்லீங்களா அந்த சூடாவே இருக்கும்போது அந்த மாதிரி செஞ்சா மட்டும்தான் இது மாதிரி கலர் வரும் இதுடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்குதுன்னு பாருங்க உடைச்சு காட்டுறேன் எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குது பாருங்க உள்ள எல்லாம் அப்படியே மணல் மணலா இருக்குது இது வந்து நம்ம கம்மியான அளவுக்கு லெமன் ஜூஸ் போட்டா மட்டும்தான் இந்த மாதிரி வரும் அதிகமா போட்டாக்க ரொம்ப பெருசு பெருசா இருக்கும் நல்லா இருக்காது கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி வெறும் பாலும் சக்கரை மட்டும் இருந்துச்சுனா போதும் அதிகமான இன்கிரிடியன்ட்ஸ் எதுவுமே இதுக்கு தேவையில்லை கொஞ்சம் பொறுமை மட்டும் அதிகமா வேணும் 2 லிட்டர் பால்ல இந்த மில்க் கேக் செய்யிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும் கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஈஸியா சமைக்கலாம் ருசியா சாப்பிடலாம்